முழு கடா ஆட்டுக்குள்ள நாட்டு கோழி பிரியாணி தாறு மாறு தக்காளி சோறு சமைக்க பாருது. மஞ்சள் காய்ந்த மிளகாய் சுத்தமான கல்லுப்பு கருப்பு மிளகு மிளகு இல்லாம எந்த ஒரு கறியும் செய்ய முடியாது. நாட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? ரெடி பண்ணிக்கலாம். அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, அம்மியில அரைச்ச மிளகாய் சாந்து, இஞ்சி பூண்டு விழுது, அம்மியில அரைச்ச மிளகுத்தூள், அம்மியில அரைத்த கல்லுப்பு, எப்படி இது வர்றப்பா இந்த ஆடு பார்க்கும் போதே எச்சி ஊறுது, சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நமக்கு வேட்டை தான்டா. சுத்தமான கடல் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், லவங்கம், நறுக்கின வெங்காயம், கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்களா? வேற லெவல்ரா. இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கின தக்காளி,
அம்மியில் அரைத்த மசாலா. நாட்டுக்கோழி கறி. அம்மியில் அரைத்த கல்லுப்பு. புதினா, கொத்தமல்லி. சுத்தமான கிணத்து தண்ணி. அலசிய பாஸ்மதி அரிசி. பிரியாணி இப்போ அரைப்போதான் வந்துருச்சு, இப்போ இறக்கிக்கலாம். அரை வேக்காடு பிரியாணியை ஆட்டு வயிற்றுக்குள்ளே வச்சு தச்சாச்சு. இதை ஒரு முழு வேக்காடு போட்டு எடுத்தோம்னா கெடா ஆட்டுக்குள்ள நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. சமயம் சூடுயா, நல்ல சூடு செம்மையா வந்திருக்கு. வேற லெவல் பூ பூவா போயிருக்கு. மசாலா ஃபுல்லா ஊறி இருக்குதா, அருமையா ஊறி இருக்கு. இவ்வளவு நேரம் கஷ்டப்படுதுன்னு போல அருமையா இருக்கு. கெடா ஆட்டுக்குள்ள நாட்டுக்கோழி பிரியாணி ஆவிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. தாறு மாறு பிரியாணி சோறு. இத சாப்பிட போறது பஞ்சு பஞ்ச போயிருப்பா.